Hello friends, welcome back to my channel Cook Food. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது ஈஸியான ரெசிபிங்க. அந்த ரெசிபி என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி குயிக்கா நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க என்னோட சேனலை. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தொகையலுங்க. இது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 2-3 டேஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் லைட்டாக சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொகையில் அரைச்சி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குங்க, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். இந்த கொத்தமல்லி துவையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி அளவு கட் பண்ணது, ரஃப்பாக கட் பண்ணியிருந்தால் போதுங்க. நல்லா அலசி வச்சுக்கோங்க. அடுத்து 1.5 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம், அதாவது 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதும் 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதும் புளியும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற உளுந்து, உளுத்தம்பருப்பு அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. லைட்டாக உளுந்தம்பருப்பு செவந்ததும் கொத்தமல்லி தழையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் தண்டோட தான் போட்டிருக்கேன், தண்டெல்லாம் எடுக்க தேவையில்லை, தண்டோடையே போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய தண்டாக இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க, சின்னதாக எலசாக இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போடுறதுக்கு ரீசன், நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா இது வந்து மிக்சியோட பிளேட்லேயே சுற்றிக்கும், அதனால் சரியாக அரைப்படாது. அதனால் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். இது வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டோன்னே கொத்தமல்லியெல்லாம் தண்ணி விடும், அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இதை வந்து அம்மிக்கல் இருந்துச்சுன்னா கையிலேயே அரைச்சி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட அம்மிக்கல் இல்லை, அதனால் நான் வந்து மிக்சியில் அரைக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டேன். அதை எப்படி அரைக்கிறதுனா கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிருங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு அரைஞ்சதும் லைட்டாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றுனா போதும். அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது சட்னி கன்சிஸ்டன்சியில் வந்துடும், துவையல் மாதிரி இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி துவையல் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கூட செய்யலாம். பச்சை மிளகாய் வந்து அல்சர் பேஷண்ட்ஸுக்கு ஆகாது. ஸோ நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூடான சாதத்தோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நெய் விட்டு கொடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.